ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಾಯ ಶ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯ ಶ ಗುರು ಚುಕ್ಕುರ ಸನಿಯಪ್ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 5/2/2019 விளம்பி வருடம் தை மாதம் 22 செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி அமாவாசை. அதிகாலை 3:01 பின்பு பிரதமை. நட்சத்திரம் திருவோணம். காலை 6:28 பின்பு அவிட்டம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதயத்தில் உற்சாகமும் இல்லத்தில் சந்தோஷமும் இனிமையாய் மலரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் மகர ராசியில் இருக்கிறதுனால மகர சூரியனுக்கு நிகர சூரியன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த உத்தியோகமாக இருந்தாலும், எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த மாதிரியான வியாபாரமாக இருந்தாலும், அல்லது விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும், அனைவருக்குமே ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாகவே இன்றைய நாள் அமையப்போகுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால நமச்சிவாய நாமாவளியை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாடலூர் பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KU. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உழைப்பால் மதிப்பும் உங்களால் சிறப்பும் சேரக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த அதிகார பதவியும் இன்றைய நாளில் அமையும். நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். ஒரு சில பாக்கியவான்களுக்கு வாழ்க்கையில் உன்னதமான திருப்பு முனை ஏற்படும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொழுதுபோக்கு அம்சங்களில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OD. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பே இல்லாமல் பண வரவு பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்பட்டதனால் ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சியை சந்திக்க முடியும் அப்படிங்கிற சாஸ்திர விதிகளுக்கு ஏற்ப நிச்சயமான வசதிகளையும் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மஞ்சள் உப்பு சம்பந்தப்பட்ட மங்களகரமான பொருட்களை தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஷ்டலிங்கம், அதாவது சிவ அஷ்டலிங்கம். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UY. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாற்காலி கனவுகள் நனவாகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான், சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான், அதே சப்தமஸ்தானத்தில் தன குடும்ப வாகுஸ்தானாதிபதி சூரிய பகவான், அதே சப்தமஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி புதன் பகவான். இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கிறதுனால அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவங்க மிகப்பெரிய பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால
தெய்வ திருப்பணிகளில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி பராசக்தி. அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஒய். வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையாய் அமையக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே கடந்த காலங்களில் இருந்த இணக்கமில்லாத சூழ்நிலைகள் விலகி ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் அதிகமாகும். பயணங்கள் மூலமாக பண வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி உயர்வு கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால மகப்பேறு கிடைக்காதவங்க மண் சோறு சாப்பிடுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுடலமாட சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FN. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கசந்த காலங்கள் விலகி வசந்த காலங்கள் உருவாகக்கூடிய வலிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம், புத சந்திர யோகம் இருக்கிறதுனால அற்புதமான நிகழ்வுகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். திருமண வயதில் உள்ளவர்கள் அல்லது திருமண தோஷம் உள்ளவங்களுக்கு கூட இன்றைய நாளில் நல்லதொரு வரன் வரக்கூடிய நன்மையான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பருப்பு வகைகள் தானம் செய்வது சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மட்டுமில்லாமல் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிலந்தி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HT. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பல விதத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் மருந்து மருந்து என்று மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் இன்றைய நாளில் விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நோய் நிவர்த்தியாகும். கல்வித்துறையில் உள்ளவர்களும் மருத்துவத்துறையில் உள்ளவர்களும் மாபெரும் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலங்கார பொருட்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூளக்கல் மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XZ. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கோபத்தையும் வேகத்தையும் தவிர்த்து லாபத்தை சேர்க்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவான் இருந்தால் கூட தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் அமர்ந்து தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் துறையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய நல்லதொரு சூழ்நிலை இன்றைய நாளில் நாடி வரும். பாதையோரம் கீரை விற்கிறவங்களிலிருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் மிகப்பெரிய லாபங்களை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RY. தன்மானமும் தயால குணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாணவர்களுக்கு மன உறுதியும் மீனவர்களுக்கு பண வரவும் கிடைக்கக்கூடிய பாக்கியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் உபஜய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஆசிரியர் மற்றும் ஆடிட்டர் துறையில் உள்ளவர்களுக்கு அபரிதமான லாபகரமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அமையும். அதே சமயம் தொழில்துறையை பொறுத்தளவுக்கு சாதாரண பருப்பு விற்கிறவங்களிலிருந்து செருப்பு விற்கிறவங்க வரைக்கும் மிகப்பெரிய சிறப்புகளை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் பொறுப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாற்று மத சடங்குகளை மாசுபடுத்தாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருவூர் மங்கம்மா. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DJ. மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற
மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டாத நபர்களை விலக்கி வைக்க வேண்டிய விவேகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால, அதாவது உங்களுடைய மனசில் தேவையில்லாத இடர்பாடுகள் அவ்வப்பொழுது ஏற்பட்டு மறையும். இருந்தாலும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் தீர்க்கத்தோடும் திவ்யத்தோடும் செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால பச்சைப்பயிறு சுண்டல் புளியோதரை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HY. கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு, பொறுமையுள்ள பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். பெண்களுக்கு மன உற்சாகமும் மனோ வலிமையும் மிகுதியாகும். புத்தர பேரு இல்லாத பாக்கியவதிகளுக்கு இன்றைய நாளில் புத்தர பேரு உருவாகுவதற்கான உண்மையான சூழ்நிலைகள் கனிந்து வரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் கால தண்டாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரியூர் எல்லை மாதா. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FJ. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கிள்ளி கிடைக்கும் யோகத்தால் துள்ளி குதிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் இருப்பது அற்புதமான சிறப்பு. பஞ்சமஸ்தான அதிபதி சந்திர பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறது இன்னொரு சிறப்பு. அதே உபஜெய லாபஸ்தானத்தில், அதாவது உபஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும் சேர்ந்து புதச்சந்திர யோகமும் புத ஆதித்ய யோகமும் இருக்கிறது மற்றொரு சிறப்பு. சிறப்புக்கு மேல் சிறப்பு இருக்கக்கூடிய இன்றைய நாளில் மிகப்பெரிய பொறுப்பும் அதற்கு மேலான மதிப்பும் நிச்சயமாக கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கணவன் மனைவிக்குள் கௌரவம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள பத்ரகாளி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட செல்வங்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் பவோத் பவாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் பவோத் பவாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்க வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்றேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நட்சத்திரம் சொந்த வாழ்க்கையை தீர்மானிக்குமா அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம், லக்னம், பஞ்சமாதிபதி, திரிகோணாதிபதி இந்த மாதிரியான அமைப்புகள் மிக முக்கியதாக இருந்துகிட்ருக்குது. அதில் ஒரு பகுதி தான் நட்சத்திரம். இப்போ நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இருக்கிற 27 நட்சத்திரங்களில் உலகத்தில் உள்ள அத்தனை கோடி பாக்கியவான்களும் ஜனனமாகி இருக்காங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நட்சத்திரத்திற்குன்னு வந்து ஒரு சிறப்பு இருந்துகிட்டு இருக்கும். அந்த சிறப்பே உங்களுடைய வாழ்க்கையில் முழு பொறுப்பை எடுத்துக்க முடியாது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் முழு பொறுப்பு அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அதாவது லக்னம், ராசி, நட்சத்திரம், பிறப்பு எண், விதி எண், லக்னம், ராசி, அம்சம்,
நவாம்சம், திரேகானம், பாவகம், சச்சியாம்சம், தெரிசாம்சம், இந்த மாதிரியான பல்வேறு அமைப்புகள் இருந்துகிட்ருக்குது. பல்வேறு அமைப்புகளில் எந்தெந்த மாதிரியான சிறப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பொறுப்பான பலன்களை ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்க முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, முடியாது என்று சொல்வது அவநம்பிக்கை, முடியுமா என்று கேட்பது மூட நம்பிக்கை, முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை என்ற விஷயத்தை இன்றைய நேரத்தில் பதிவு செய்து, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.